சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மட்டும் திருப்பூருக்கு 455 கிலோமீட்டரு 622 கோடி ரூபாயில் பணங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோன்று நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டத்தை வந்து சென்ற ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அது வந்து நான்கு வழிச்சாலை போடுற திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக 25 கிலோமீட்டர் இந்த மாவட்டத்தில் எடுத்து அதுக்காக 209 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளில் வந்து 71 பாலங்களுக்காக 95 கோடி ரூபாய் அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டு இந்த பாலப்பணிகளும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாலை பாதுகாப்பு என்று அந்த அடிப்படையில் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு கண்டறிகிறோம். அது அங்கெல்லாம் விபத்து இருக்குது அப்படின்றத மாவட்ட நிர்வாகமே நேரடியாக வந்து கண்டறியக்கூடியது. அந்த போன்ற இடங்களில் 236 இடங்களில் விபத்து பகுதி என்று கண்டறியப்பட்டு 5 கோடி ரூபாய் வந்து திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளை செய்வதற்காக அரசின் சார்பாக முன்னிறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்ற தேசிய நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு பல்லடம் டு வெள்ளக்கோயில் இதில் வந்து 322 கோடி ரூபாய் பணங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலை மூலமாக ஒதுக்கப்பட்டு அதற்காக வந்து 55 கிலோமீட்டருக்கு வந்து சாலை அமைக்கிறதுக்காக திட்டங்கள் தேடப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு சொன்னாக்கா, கரூர் டு கோயம்புத்தூர் சாலை என்பது ஏற்கனவே வந்து இது வந்து அது இருவழி சாலைகள் தான் இருந்தவுடனே நான்கு வழி சாலைகள் அல்ல. அமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டார். ரொம்ப வந்து கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் அதிகமான வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது, நாலு வழி சாலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் நேரடியாக டெல்லியில் போய் நிதின் கட்கரி அவர்களை போய் பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னாங்க, இல்லை வந்து நாங்கள் வந்து இது வந்து வேறு ஒரு சாலை அமைக்கலான்னு கூட இந்த சாலையை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிரீன்ஃபீல்டு என்ற அடிப்படையில் 3700 கோடி ரூபா பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. நான் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 3700 கோடி ரூபாய்க்கு டிபிஆர் தான் தயார் பண்ணிச்சுருந்தாங்க, அவருடைய எந்த நிலத்தையும் கையகப்படுத்தலை. நான் மீண்டும் விடாத தொடர்ந்து நிதின் கட்கரி இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்து, இல்லை இல்லை நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையும் நாங்கள் வீடியோ பண்ணுறோம், நாலு வழி சாலை ஆக்கிறோம், நீங்கள் பணத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் பணம் ஒதுக்கப்பட்டு இப்போ ரெண்டு கட்டமாக வந்து கரூரில் இருந்து ஆரம்பித்து ஒரு கட்டமாகவும், அதுக்கு அடுத்த கட்டமாக நான் இப்போ குறிப்பிட்டதை போல் நம்முடைய வெள்ளக்கோயிலிருந்து பல்லடம் வரைக்கும் 2வது கட்டமாகவும் பணம் ஒதுக்கப்பட்டு டெண்டர்லாம் விடப்பட்டு பணிகள்லாம் வந்து தொடங்கிய நிலையில் இருக்குது. அதே போன்று இந்த புறவழிச்சாலை என்று எடுத்துக்கொண்டால் இங்கே முக்கியமாக வந்து புறவழிச்சாலை தான் முக்கியம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் வெள்ளக்கோயிலில் ஒரு புறவழிச்சாலை, காங்கேயத்தில் ஒரு புறவழிச்சாலை, பல்லடத்தில் ஒரு புறவழிச்சாலை, திருப்பூரில் ஒரு புறவழிச்சாலை என்ற அடிப்படையில் இந்த நான்கு புறவழிச்சாலையும் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிற சாலைகள். அதனால் இந்த நாலுக்கும் வந்து நாங்கள் ஏற்க கொடுத்த அழுத்த நடிப்படையில் டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி அந்த புறவழிச்சாலையை வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அமைப்பதற்கு தமிழக அரசின் சார்பாக அதற்கு வேண்டிய முயற்சிகளை வந்து நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே வந்து திருப்பூர் என்பது உலகத்தாலே அடையாளப்பட்டு இருக்கிற ஊர். இந்த ஊர் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் சில கண்ட்ரியில் போய் கேட்டால் திருப்பூரை வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து அந்நிய செலவாணி முதலீடுகளை ஈர்க்கிற ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். அதனால தான் வந்து ஏற்கனவே 2006-2011 வந்து தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து மாநகராட்சி ஆக்கினார் என்பது உங்கள் பத்திரிகைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே திருப்பூருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த சாலைகளை விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, புறவழி சாலைகளாக இருந்தாலும் சரி, அந்த வகையில் வந்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்கள்லாம் போடப்பட்டு அவைகள்லாம் இன்றைக்கு பணிகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இந்த விபத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இருந்த விபத்துகளை குறிப்பிட்டு இப்போ பார்க்குற பொழுது விபத்துகள் குறைந்திருக்கிறது. நான் ஆய்வுக் கூட்டத்தை நான் பார்க்குற பொழுது சென்ற ஆண்டுக்கு முந்த ஆண்டை விட இப்போ வந்து விபத்துகள் குறைந்திருக்கிறது. இன்னும் அந்த விபத்துகளை குறைப்பதற்கு என்னென்ன வகையில் குறைக்கலாம் என்று நாங்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்திய பொழுது இங்கே ஏற்றுமலையாளர் சங்கம், அதே போன்று உற்பத்தியாளர் சங்கம், லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இன்னும் பொதுநல சங்கம் சேர்ந்தவர்களெல்லாம் செல்வேறு கருத்துக்களையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு மேலும் மேலும் விபத்துக்களை குறைப்பதற்கு அந்த அரசாங்கம் அத்தனை முயற்சிகளும் இங்கே எடுக்கின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். போதுமா ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சாமிநாதன் அவர்களும், அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர் செல்லுராஜ் அவர்களும், நம்முடைய மேயர் அவர்களும் ஏற்கனவே என்னிடத்தில் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கடிதங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து சில பாலங்களை வந்து நீங்கள் திருப்பூரில் அமைச்சு தான் ஆகணும், அதன் மூலமாகத்தான் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்ற கடிதங்களும் கொடுத்துருக்கிறார்கள், கருத்துக்களும் சொல்லியிருக்கிறார்கள், சட்டமன்றத்திலையும் ஒரே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே துறையின் சார்பாக எங்களுடைய தலைமை பொறியாளர்களுக்கு நான் ஆணையிட்டிருக்கிறேன்.
அதுக்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள்லாம் ஆராய சொல்லியிருக்கிறேன். இந்த சாத்தியக்கூறுகள்லாம் வந்த உடனேயே அதுக்கு முதலமைச்சரோட அனுமதி பெற்று அதுக்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு திட்டமளிப்படி தயார் செய்யப்படும். எந்த இடத்துல சொல்லுங்க, எந்த இடம் ரயில்வே மேலே தான் உங்களுக்கு இல்லை, எந்த இடம் இப்போ பாக்கி இருக்கிற பாலம் நடந்ததுனால ஓரளவு சரியாரு, எந்த இடத்துல தேவைன்னு சொல்லுங்கன்னா. அது அதாவது உங்கள் திருப்பூரில் நகரப்பகுதி ஃபுல்லாக ரயில்வே போயிட்டுருக்குது, எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணுறாங்க ரெண்டு மூணு இடத்துல. அது எந்த இடம்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு வந்து டிபிஆர் தயார் பண்ணுறாங்களா, இல்லை நீ சொல்கிற கேள்வியை கூட நான் மையப்படுத்தி எந்த இடத்துல வேணும்னு கேட்டிங்கன்னா அதே கூட குறிப்பிட்டதை கூட நான் வந்து எங்கள் துறையின் சார்பாக ஆய்வு செய்ய சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு ரோடு இல்லைங்க, பல ரோடு இருக்குது. அதில் எந்த ரோடில் அதிகமாக நெரிசல் இருக்குதுன்றதை நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிற கேள்வியை நான் மனதில் எடுத்துக்கொண்டு துறையின் சார்பாக எந்த ரோடில் அதிகமான போக்குவரத்து செறிவு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து மறுபடியும் ஒரு பாலம் கட்டுவதற்கு ஒன்றும் அது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. அரசு அதற்காக வேண்டிய முயற்சிகள் எடுக்கும். மாநகராட்சி சார்பாக ரயில்வே மேம்பாலத்துக்கு ஏற்பாடு பண்ணி, அது மாநகராட்சி சார்பாக ரயில்வே மேம்பாலத்துக்கு டிபிஆர் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்வபாய் ஸ்கூல் ஒட்டி அப்படியே அந்த காலேஜ் ரோடு, காலேஜ் ரோட்டில் இருந்தோம். இதே மாதிரி இது பக்கத்தில் சேர் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வரும். அது அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எந்த நிதின்னு கேட்கிற அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் இன்றைக்கு பிற மாநிலங்கள்லாம் வழிகாட்டுகிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிறது. இந்த சாலை போக்குவரத்தில் மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள், ஆனால் அதை பின்பற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் நிதின் கட்கரி அவர்கள் பேசியிருக்கிறார். பேசியதோடு மட்டுமல்ல, வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அதையே அவர் பதிலாக அளித்திருக்கிறார். அதனால் அவரை பாராட்டியிருப்பது தான் என் காதுக்கு வந்திருக்கு. நீங்கள் சொன்ன குறை சொன்னது என் காதுக்கு வரல. இது அவினாசி வரலாம் வரல, ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பது தமிழக அரசு தான் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனி, சிங்காநல்லூர், சரவணப்பட்டி என்ற மூன்று இடங்களில் பாலம் கட்டுவதாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையின் மூலமாக டெண்டர்லாம் கோரப்பட்டு அந்த நிலையில் தான் தமிழக அரசின் சார்பாக மெட்ரோ ட்ரெயின் விடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வந்தது. இந்த அடிப்படையில் அந்த மூன்று பாலம் கட்டுவதும் நிறுத்தப்பட்டது. இதுக்கு மத்தியில் அங்கே மாவட்ட நிர்வாகமும் அங்கே இருக்கிற தொழிலதிபர்களும் இரண்டுதான் சந்தித்து பாலத்தை கட்டுங்கள் என்று ஒருவரும், இன்னொரு பகுதியில் எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் விடுன்ற ரெண்டு கருத்து என்னிடத்தில் சொல்லப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதற்கு பின்னால் அவர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் கலந்து பேசினுடைய விளைவாக இப்பொழுது மெட்ரோவும் நெடுஞ்சாலைத்துறை இரண்டு இணைந்து மெட்ரோ ட்ரெயின் மேலே ஓடணும், சாலை கீழே போகணுன்ற அளவுக்கு ஒரு டிசைன் இப்போ ரெடி பண்ணிக்கிறனாங்க. அந்த டிசைன் முடிந்த உடனே அந்த பணிகள் அங்கே தொடரும். பொதுவாக வந்து இப்போ பல்லடத்துக்கு இப்போ சொன்னேன், அந்த மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறதுக்காக தான் புறவழிச்சாலை அமைக்கப்படும். அப்போ சொன்னேன் இந்த புறவழிச்சாலை அமைச்சுட்ட பிற்பாடு அதுக்கு பின்னால் நெரிசல் இருக்குதுன்னா பாலம் கட்டுறதை பற்றி யோசிப்பேன். புறவழிச்சாலை என்பது இப்போ டிபிஆர் போயின்னு இருக்குது, அது முடிஞ்ச உடனே திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு அந்த புறவழிச்சாலை பல இடத்துக்கு அமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம். புறவழிச்சாலை போன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக வர அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது வெளியூர் வண்டிகள் வந்து குறைஞ்சிரும். அப்போ குறைகிற பொழுது அப்போ இருக்கான் போகணும். எப்பவுமே ஒரு புறவழிச்சாலை பாடுவதாக இருந்தாலும் சரி, பாலம் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அதில் பாதைகள் நான்குவழி சாலை ஆகணும்னாலும் சரி, போக்குவரத்து செறிவு என்ற அடிப்படையில் தான் செய்ய முடியும். அது பிசியூன்னு சொல்லுவாங்க, பேசஞ்சர் கார் யூனிட்னு பேர். இதுக்கு அந்த வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு சந்திப்பில் வந்து பாலம் கட்டினா அங்கே ஏற்கனவே ஒரு மணி நேரத்தில் எந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்கிறது ஒரு கணக்கு எடுப்போம். அந்த கணக்கு சரியாகிருமானா பாலம் கட்டுவோம். ஆனால் இப்போ வந்து அங்கே போக்குவரத்து வந்து குறைக்கிறதுக்காகத்தான் பல இடத்துல புறவழிச்சாலைக்கு வேண்டிய பணிகள் முன்னுமொழி ஏற்பாடு டிபிஆர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி அந்த சாலை போட்ட ஒரு பாடு அங்கே நெரிசல் அதிகமாக இருக்குமே, ஆனால் அந்த பாலம் கட்டுறதை பற்றி அரசு சிந்திக்கும். நான் தான் இப்போ சொன்னேன், அதே தான் உனக்கும் பதில். அதாவது போக்குவரத்து செறிவு வச்சுத்தான் பாலங்களையும் கட்ட முடியும், புறவழிச்சாலையும் அமைக்க முடியும், பாலங்கள் சாலைகளையும் விரிவுபடுத்த முடியும்.
நீங்க சொல்ற அந்த பெருமாள்பட்டியா பெருமாள் நகரா பெருமாநல்லூர் அந்த பகுதியில் வந்து நான் எங்க வேணா என்ஜினியர் சொல்றேன், பிசி எடுத்து பார்க்க சொல்றேன், சரியா இருக்குன்னு சொன்னாக்கா கட்டது ஏற்பாடு பண்ணுறேன். ரைட், மகிழ்ச்சி, நன்றி. ஒரு கேள்வி கேட்டேன்.